இந்த வீடியோ பார்த்தக்கப்புறம் நீங்கள் 10 ரூபா கொடுத்து ஒரு பென் வாங்குவீங்களாங்கிற சந்தேகம் தான். இன்னைக்கு நம்ம 5 ரூபீஸ் பென் விசஸ் 10 ரூபீஸ் பென் தான் பேட்டில் வச்சு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் பென் செக் பண்ணிட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா 245 மீட்டர் எழுதிருச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து 10 ரூபீஸ் பென் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த பேட்டில் எந்த பென் ஜெயிச்சுங்கிறத பார்க்குறக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ட் இந்த மாதிரி கிரேசியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கோடு கூட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் இந்த பென் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா இங்கு ஃபுல்லாக இருக்குது, அப்பயுமே எழுத ஸ்டாப் பண்ணிருச்சு. நம்ம கண்டினியூஸாக விடாமல் கோடு போட்டிருந்தனால தான் ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் 5 ரூபா பெண்ணு எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாமல் ஃபுல்லாக கோடு போட்டு கொடுத்துச்சு. சரி ஓகே, நம்ம ஃபைனலாக போட்ட கோடெல்லாம் நான் என்ன ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலாக இந்த பெண்ணு நிற்காம வந்து பார்த்தீங்கன்னா 414 கோடு போட்டுருந்துச்சு. சரி நம்ம மீட்டர் கேல்குலேட் பண்ணால் நம்ம போட்ட லைன் வந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா 56 சென்டிமீட்டர் வந்துருந்துச்சு. அந்த 56 சென்டிமீட்டர் கூட நம்ம எத்தனை லைன் போட்டோன்னு இன்டூ பண்ணப்போ நமக்கு கிடச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 23154 சென்டிமீட்டர் கிடச்சிச்சு. இது நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 234 மீட்டர் தான் வந்துச்சு. 10 ரூபா பெண்ணில் ஸ்டில் இன்னும் இங்கு இருக்குது, ஆனால் 5 ரூபா பெண் நிற்காம எழுதுச்சு. ஸோ இதில் யார் வின்னருங்கிறது நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.